எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருக்குறளில் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து நூற்றி மூணாவது குரல் பார்க்க போகிறோம் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலீர் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னா பயன்தூக்கார் செய்த உதவி தான் ஒரு உதவியை செஞ்சுட்டு அதுக்கு எப்போ நமக்கு பிரதி உதவி கிடைக்கும் அதுக்கு எப்போ பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கவங்க செய்கிற உதவியானது அதோட நன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா அதோட பெருமை எப்படிப்பட்டதுன்னா அது நன்மை அதோட பெருமை வந்து கடலை விட பெறுது அது அந்த உதவியினுடைய அந்த உதவியை எப்படி புகழணும்னா அதோடய பெருமை வந்து கடலை விட பெரியது பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியது அந்த நன்மையானது எவ்வளோ பெருசுனா கடலை விட பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு பயனை எதிர்பாராமல் அதாவது தான் செய்த உதவிக்கு பிரதிபலனை எதிர்பாராமல் ஒருவர் செய்த உதவியின் நன்மையானது கடலை விட மிக பெரியதாகும் பயனை எதிர்பாராமல் அதாவது தான் செய்த உதவிக்கு பிரதிபலனை எதிர்பாராமல் ஒருவர் செய்த உதவியின் நன்மையானது கடலை விட மிகப்பெரியதாகும் இந்த திருக்குறளை நல்லா படித்து மனப்பாடம் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்